எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். My dear beloved, loving greetings in the name of Lord Jesus Christ. இந்த மாதத்தின் கடைசி நாளில ஆண்டவருடைய சமூகத்துல வந்து இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். So we are very happy to greet each one of you who have come for this month end thanksgiving prayer. இன்றைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். And even today Lord is going to do bigger things. Hallelujah. Hallelujah. எல்லாரும் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். Can we all close our eyes and look onto him? Thank you Lord. Hallelujah. Shinadaradiyandarala taradiyatarala koshiye manadushiyandarala turabanadiyandarala turabaladuradiyandarala. Oh, we praise you. Hallelujah. Shana darala diandara la tara darala darala. Thank you, Lord. Manatu sot niheta nama shandanile. Hallelujah. Hallelujah. Nallavare. Vallavare nandri 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 endru naalthorum paadiduva yesappa nandri 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 endru naalthorum paadiduva poduva பெரிய காரியங்களை செய்கிறார். தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார் என்ற பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். அல்லேலூயா. அவருக்கு ஒப்பானவர் யாராவது இருக்காங்களா? கேட்கல. அவருக்கு ஒப்பானவர், இயேசுவுக்கு ஒப்பானவர்கள் யாராவது இருக்காங்களா? ஒருத்தர் இல்ல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வண்டர்ஃபுல். கர்த்தரை உயர்த்தி பாடுவோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். கர்த்தாவே தேவர்களில்
இவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தகப்பனே, உமக்கு ஒப்பானவர் ஒப்பானவர் செங்கடலை நீர் பிழந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றி. செங்கடலை நீர் பிழந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றி. நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? தகப்பனே, தூதர்கள் உண்ணும் உணவா ஜனங்களை போஷித்திலே. ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கு உமக்குப்பானவர் யார்? அம்மே, உமக்குப்பானவர் யார்? கண்மழையை நீ பிழந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. கண்மழையை நீ பிழந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. உன் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவே. எஸ் லார்ட், இந்த லாக்டவுன் பீரியட்ல கூட அற்புதம் செய்து கொண்டிருக்கிறது ஐயா. ஓ, நீர் என்றைக்கும் உயர்ந்தவரப்பா. உமக்கே, உமை யாரோடும் ஒப்பிட முடியாதப்பா. ஒப்புணிகரற்றவரே, வானங்களில் உயர்ந்தவரே, பாவிகளுக்கு விலகினவரே, செய்யக்கூடாத உடலில் வாசம் செய்கிறவரே. ஓ, வானத்திலோ வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, கர்த்தாவே,
There is no one father. உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை ஆண்டவரே. உம்முடைய வல்லமைக்கு ஒப்பான கேன்சர் இல்லை ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. கேன்சர் ஆண்டவரே உமக்கு ஒப்பாக முடியாது. லாக்டவுன் உமக்கு ஒப்பாக முடியாது. இந்த பொல்லாத வைரஸ் உமக்கு ஒப்பாக முடியாது ஆண்டவரே. ஓ நீர் பெரியவர் ஆண்டவரே. எங்க சூழலை காட்டிலும் பெரியவர் அப்பா. ரிமாஷதே Hallelujah. 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 ஆண்டவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. Amen. Hallelujah. Amen. எனக் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரத்தில் நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நம்ம பயந்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்லுங்க, அதுக்கு பயப்படாத. Amen. ஏன் அப்படி பயப்படுற? அநேக நேரத்தில் நம்ம அறியாமலே கர்த்தருடைய வல்லமையை மட்டுப்படுத்தி விடுகிறோம். நாம் சோர்ந்து போய் மட்டுப்படுத்தி விடுகிறோம். நம்ம காரியங்களில் பிஸியாகி மட்டுப்படுத்தி விடுகிறோம். ஆண்டவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. Yes. Hallelujah. 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 Amen. இன்றைக்கு காலையில கூட நான் அந்த கிராமத்துல ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை குறித்து நான் நினைத்து கொண்டிருந்தேன். அப்போ அவர்களை குறித்து நான், ஆண்டவரே எப்படியாவது அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திங்க, இந்த பாரத்தை கர்த்தர் தான் கொடுத்தார். அவர்களை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொன்னார், என் ஜனங்கள் எங்கிருந்தாலும் நான் போஷிக்க வல்லமை உடையவராக இருக்கிறேன். அது கிராமமோ பட்டணமோ, என் ஜனங்களை என் பிள்ளைகளை என்னால போஷிக்க முடியும், என்னால நடத்த முடியும். அவருடைய வல்லமை, ஹல்லேலூயா. எந்த காரியமும் மட்டுப்படுத்த முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன். செங்கடல பிளந்தவர் சொல்லுகிறார், உன் பிரச்சனையை பிளக்கிறது எம்மாத்திரம். ஹல்லேலூயா. தண்ணி இல்ல கற்பாறை கண்மலையிலிருந்து கர்த்தர் தண்ணீரை கொண்டு வர வைத்தார். ஹல்லேலூயா. தூதர்கள் உண்கிற உணவை கொடுத்தார் ஆண்டவர். ஆண்டவர் எப்பொழுதும் பெஸ்ட் தான் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு முறை ஏற்கனவே ஆரம்பத்துல சொல்லியிருக்கேன், என்னுடைய என்னை ஒரு சென்னையில லீ மெரிடின் ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டலில் ஒரு பெரிய லாபியில் ஒரு பெரிய பியானோ, நான் சொல்கிறது ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பதாக, அப்போவே அந்த பியானோட விலை 1 கோடி ரூபா. அந்த பியானோவில் ஒருத்தர் வாசித்து கொண்டிருப்பார். காலையில் ஒரு 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம். அப்பொழுதே அவருக்கு நிறைய சம்பளம், இன்ஸ்ட்ருமெண்டல் பிளே பண்ணி கொண்டிருப்பார். அவரை காண்பதற்காக, அவரை சந்திப்பதற்காக என்னை ஒரு பெரிய போலீஸ் உயர் அதிகாரி அழைத்து கொண்டு சென்றார். போய் பேசிட்டு இருக்கிறோம், அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு அவர் சொன்னாரு, பாக்கியராஜ் நீங்க என்ன பாட்டு சொன்னாலும் அவர் வாசிப்பாரு. அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆங்கில வர்ஷிப் சாங் ஒண்ணு சொன்னேன், அவருக்கு புரியல. உடனே அவர் என்ன பண்ணாரு, எழும்பி, தம்பி நீங்க அந்த பியானோ வாசிங்க அப்படின்னாரு. எனக்கு ஒண்ணுமே ஓடல, 1 கோடி ரூபாய் பியானோவை நம்ம வாசிக்கிறதா? எழும்பி அந்த பாட்டை நான் வாசிக்க ஆரம்பிச்சா, நல்லா வாசிக்கிறீங்களே, அந்த பாட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அவரும் அப்புறம் பிறகு வாசிச்சாரு. திரும்பி போகும்போது என்னை அழைத்து கொண்டு போன போலீஸ் அதிகாரி சொன்னார், பாக்கியராஜ் எத்தனையோ வருஷம் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, ஒரு நாளாவது என்ன அந்த பியானோல வாசிக்க விட்டுருப்பாரா? இன்னைக்கு நீ தான் வந்த உடனே உன்னை வாசிக்க வச்சுட்டாரு. தேவ பிள்ளையே, we are special. Amen. Hallelujah. தூதர்களின் உணவை கொடுக்கிறவர் ஆண்டவர். Amen. நீங்க ஸ்பெஷல். எந்த அளவுக்கு ஸ்பெஷல் என்ன, அவருடைய சொந்த ஜீவனையே கொடுத்திருப்பார். Amen. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு ஸ்பெஷல் அம்மா, உனக்காக நான் உயிரே கொடுத்திருக்கிறேன், மற்ற காரியங்களை செய்ய மாட்டேனா? செங்கடல பிறந்தவர் நம் நடுவில் இருக்கிறார். தூதர்களின் உண்ணும் உணவால போஷித்தவர் நம் நடுவில் இருக்கிறார். அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. அவருடைய அன்புக்கு ஒப்பானது எதுவுமே இல்லை. Hallelujah. Hallelujah. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஏமன் வானத்திலும் செங்கடலை நீர் விளங்கு, உந்தன் ஜனங்களை நடத்தி சென்று, எந்த செங்கடலாக இருந்தாலும் காண்டு சொல்லுகிறார், உனக்காக நான் பிளப்பமா, உந்தன் ஜனங்களை நடத்தி சென்று சொல்லுவமா, நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், இன்று பார்த்து மாறாதவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், இன்று பார்த்து மாறாத அந்தரலாத்துரோ
வானிலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் தேவர்களில் உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷிப்பேன். உம்மை போல் போல யாருண்டு ஜனங்களை நேசித்திட போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திர உற்சாகமா பாடுங்கள. அவரை பார்த்து சொல்லுங்க, யார் ஆண்டவர்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ரிகாபாலே தேசே பூமியிலும் சிக்கானதோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்லுகிற உனக்காக கண்மலையை நாம் பிளப்பமா? ஜனங்களின் தாகம் தீர்த்தி உன்னாமம் அதிசயம் என்று அற்புதம் செய்திடுவேன். உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை அப்பா. போல யாருமே இல்ல. கண்களை மூடி ஆராதிப்பேன் யேசுவா.
மாதம் எல்லாம் எத்தனையோ மரணத்தின் பாதைகள் இந்த கடைசி நாள்ல நம்மை கர்த்தர் காப்பாற்றினாரே, அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியுமா? மரணத்தின் பாதைகளில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் தெய்வமே தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எப்பேற்பட்ட கொடிய பாதையாக இருந்தால் சேதமில்லாமல் கர்த்தர் நம்மை தூக்கி சுமந்து வந்திருக்கிறாரே. இந்த மாதத்தை மகிழ்ச்சியாக ஆரம்பித்த எத்தனையோ பேர் இன்று இருக்க முடியவில்லை. கர்த்தர் நம்மை கிருபையாக பாதுகாத்து வைத்திருக்கிறார். அன்றருக்கு நன்றி சொல்லு. நடத்தின ஆண்டவர் இனி அடுத்த மாதம் எனக்கு எப்படி இருக்குமோ தெரியல. கர்த்தர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நடத்தினதுக்கு நன்றி சொல்லுமா? மற்றவர்களை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். நாளைய தினத்தை குறித்து நீ கலங்க வேண்டாம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த அவரை உயர்த்தி கொண்டே இருப்போம். இதுவரை நடத்தின கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருப்போம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி ஐயா. Thank you Lord. இயேசு நாமம் வாழ்க.
உங்க நாமத்தை தான் உயர்த்து, வேற எதையும் உயர்த்த வரல, நாமத்தை உயர்த்துகிறேன். சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்து, மாதத்தின் இறுதி வேற எதையும் குறித்து மேன்மை பாராட்ட வரல, உண்மையே உயர்த்துகிறேன். என்னை நடத்தினீரே, என்னை சுமந்து வந்தீரே, என்னை பறந்து வந்து தப்பு வித்தீரே, என் கூடவே இருந்தீங்களப்பா. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். கர்த்தரை உயர்த்துவோம், கர்த்தரை உயர்த்துவோம். நீங்க இல்லடா அப்பா, வாழ்கவே. சொல்லுவோம், வேற எதுவும் சொல்ல வாழ்கவே. அவர் நாமமே மதுரமாதி, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாம இயேசுவின் நாமமே மதுரமாதி. ஆமென். ஒருத்தர் மாத்திரந்தான் என் கூட இருந்தீங்க. என் வாழ்வின் தாழ்வான பகுதியில் எல்லாரும் என்னை கைவிட்டு போன நேரத்தில் இங்க ஒருத்தர் தான் என் கூட நம்பினீங்களப்பா, நம்மை நம்பினாரே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், வாழ்கவே. கர்த்தரை உயர்த்தி கொண்டிருக்கிற நேரத்தில் தேவ பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்கிற நேரத்தில் ஒரு நதி வேகமா புறப்பட்டு வருகிறத பார்க்கிறேன். அநேக தேவ பிள்ளைகள் மீது மோதுகிறத நான் பார்க்கிறேன். நதி மோதன அந்த மாத்திரத்துல ஒரு பெரிய மறுரூபம், ஒரு பெரிய மறுரூபம் உண்டாகுகிறத பார்க்கிறேன். உங்கள் வழியாக அது பாய்ந்து போகிறத பார்க்கிறேன். அந்த நதி உங்களை சேதப்படுத்தவில்லை, அந்த நதி உங்களை காயப்படுத்தவில்லை, அது உங்களை தள்ளிவிடவில்லை, மாறாக அது மறுரூபப்படுத்துகிறதை நான் பார்க்கிறேன். உங்கள் ஊடுருவாக அது பாய்ந்து போகிறதை நான் பார்க்கிறேன். நன்றி அப்பா. Thank you.
தேவ ஆவியானவர் என்ற நதி, நம்மை மறுரூபப்படுத்துகிற நதி அது. The river which makes us to transfigure in the presence of the Lord. ஒரு மனுஷன் டிரான்ஸ்பரண்டா இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு கிளென்லினஸ் பரிசுத்தமாக்குகிறார். உண்டாய் கொண்டிருக்கு. ஓ, இனி அந்த பாரம் உங்களை அழுத்த முடியாது. இனி வேதனை அழுத்த முடியாது. கர்த்தருடைய மறுரூபம் உங்க மேல இறங்கி கொண்டிருக்கு. தேவ சாயலுக்கு ஒப்பான மறுரூபம். ஓ மரந்தனி காந்து நமா அன்பு ஐயா, சேர்ல உட்கார்ந்தபடி நீங்க ஜெபத்துல இருக்கீங்க. என்னெல்லாம் கர்த்தர் தொடுவாரா? மறுரூபம் சொல்றாங்க, அது எனக்குமா உண்டு? ஆமாங்க ஐயா, கர்த்தர் உங்களை தொடுகிறார். இப்பொழுதே இப்பொழுதே ஒரு மகிமை உங்களை நிரப்பி கொண்டிருக்கு. தேவ ஆவியானவர் உங்களை மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்க ஆண்டவருக்கு ரொம்ப தூரமானவரா இருந்திருக்கலாம் இது நாள் வரைக்கும். எனக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தமே இல்லையே. ஏதோ எங்க வீட்டுல எல்லாரும் கர்த்தர் கர்த்தர் இயேசு இயேசுன்னு சொல்லுவாங்க. எனக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லையே. தேவனுடைய பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கு. Thank you, thank you. நான் பார்க்கிறேன் கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்புது. தலை குனிந்தபடி நீங்க பேசுகிற மௌன பேச்சை கர்த்தர் கேட்டார். Hallelujah. துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் துதிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மீண்டும் ஒரு விசை அன்பின் வாழ்த்துக்கள். Again we greet each one of you in the name of Lord Jesus Christ. ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். Oh, our Lord is in midst of us. Hallelujah. அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது ஒரு மகிமையான ஒரு தேவ பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருந்தது. Amen. The glorious presence has been surrounding us. Hallelujah. As we lift his name. அன்பான வேண்டுகோள், இந்த ஜெபத்தை இதுவரைக்கும் நீங்க ஷேர் பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க உங்களுடைய உங்களுக்கு தெரிந்த குரூப்புகள்ல ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாத்திரமல்ல, நாளை
காலை 5 மணிக்கு எக்ஸாக்ட்லி 5 o'clock இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் IST காலை முதல் தேதி மாதத்தின் முதலாவது ஆராதனை ஆன்லைனில் நடைபெறும். நீங்கள் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்தின் இந்த கடைசி நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவரே, நான் எவ்வளவோ நான் செபித்துக் கொண்டிருக்கிறேன், ஒவ்வொரு மாதமும் கடந்து போய்விட்டது, இந்த மாதமும் முடிகிறது, எனக்கு எப்பொழுது நீர் காரியங்களை செய்வீர்? Lord, I have prayed so much. I have waited for a long time. When you will answer for me? ஒவ்வொரு மாதமும் கதையை போல கழிந்து கொண்டே இருக்கிறது. Every month it is like a story going away. எனக்கு எப்பொழுது செய்வீரப்பா? When you will do it for me? ஆண்டவரே, நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், A Lord is saying to us. என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன். Amen. அது தூரமாய் இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். For I am ready to set things right, not in the distant future, but right now. I am ready to save Jerusalem and show my glory to Israel. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, My dear beloved, ஆண்டவர் சொல்லுகிறார், Lord is saying, இனி தாமதிப்பதில்லை. Oh, there is no wait. ஆண்டவரே, உம்முடைய நீதியை விளங்க பண்ணுங்க என்று ஜெபித்துக் கொண்டிருந்தாய் அல்லவா? Oh, you told to Lord to show his righteousness. வாழ்க்கையில் உம்முடைய நீதியை விளங்க பண்ணுங்கப்பா. Oh, in my life show your righteousness. எத்தனை நாட்களாக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன்? How many days I have been praying. என்னுடைய திருமண வாழ்க்கையில் உம்முடைய நீதியை விளங்க பண்ணுங்க. In my marriage life let your righteousness come upon. Oh, என்னுடைய தொழிலில் உம்முடைய நீதியை விளங்க பண்ணுங்க. In my business let your righteousness come, Lord. ஆண்டவர் சொல்லுகிறார், Lord is saying, என் நீதியை நான் சமீபிக்க பண்ணுகிறேன். Oh, my righteousness is very near. என் நீதி கடந்து வருகிறது. My righteousness is coming near to you. Hallelujah. Hallelujah. அது தூரமாய் இருப்பதில்லை. And that is not far away. Hallelujah. Amen. அநேக நேரத்தில் இந்த லாக்டவுன் பீரியட்ல நம்ம சில நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை நாம குறுக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். Sometimes in this lockdown period we cannot able to feel the full power of the lockdown. தானங்க லாக்டவுன் முடிஞ்சனே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். Oh, this is lockdown only, so after this God will do bigger things for us. Hallelujah. Hallelujah. இந்த மாலை வேளையில என்னுடைய நண்பர் ஒருவரோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். Today on this evening time I was talking to my friend. அப்பொழுது அவர் சொன்ன காரியம் என்னுடைய மனதை தொட்டது. So he shared me in incident. அவர் ஒரு புதிதாக கம்பெனில இப்பொழுதுதான் சேர்ந்து சில மாதங்கள் ஆகிறது. So there is only few months he joined in a new company. அந்த கம்பெனில திடீரென்று என்ன சொல்லி விட்டார்கள், ஒண்ணுமே பிசினஸ் நடக்கல, எவ்வளவு நாள் தான் பிசினஸ் நடக்காம உங்களுக்கு நாங்க சம்பளம் கொடுக்க முடியும்? Oh, there is no business in this company. How long will I give or we can give salary to you? அவர் குறிப்பாக மத்திய கிழக்கு கல்ஃப் கண்ட்ரீஸ்ல உள்ள மார்க்கெட்டிங்க்கு ஹெட்டாக அவர் இருக்கிற அந்த கம்பெனிக்கு. He is the head for the marketing company in the Gulf. கரெக்ட்டா அவர் சேர்ந்து ஒரு மாதத்துல இந்த லாக்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. So yes, after joining 1 month of time this lockdown began. எதுமே நடக்கல. Nothing happened. ஆனா ஜெபிக்க ஆரம்பித்தார். So he started to pray. நிறைய ஜெபிக்க ஆரம்பித்தார். He started praying. ஒண்ணு நடக்கல. So much, but nothing happened. கடைசில சொன்னார், ஆண்டவரே, நான் இந்த காரியத்துக்காக ஜெபிக்க மாட்டேன், என்னுடைய வேலைக்காக நான் ஜெபிக்க மாட்டேன். Finally he said, Lord, I'm not going to pray for my work. நீர் என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறவர். Oh, you will make my righteousness come வெளிச்சத்தை போல மாற்றுகிறவர். And you will make my righteousness like light. I will do one thing. இந்த நோயினால கஷ்டப்பட்டவர்களுக்காக ஜெபிப்பாண்டவர். I will pray for the people who are ஒவ்வொரு நாளும் இந்திய தேச மக்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். So every day he started to pray for this nation. நடந்தது என்ன தெரியுமா? Do you know what happened? மூன்று பெரிய டீல். Three biggest deal. கடந்த 4 மாதமாக யாருடைய போனை எடுக்கலையோ, for the past 4 months who did not take his phone, அவருக்கு மேல இருக்கிற ஹெட்க்கு மேல இருக்கிற ஹெட், so the head of him and above him, அவரு டைரக்டா போன் பண்ணி, பிரதர், so directly he is calling him, நான் உங்களோட பேசணும். Oh brother, I need to speak with you. Hallelujah. மூணு டீல் கமிட் ஆயிடுச்சு. So all the 3 deals is committed. Hallelujah. Amen. இவர் வர்க் பண்ற கம்பெனியோட ஓனர் சொல்லுகிறாரா? Yes, the owner of his own company, he said. இது உங்க கர்த்தர் தான் செய்தார். Oh, this is a work done by your Lord Jesus. தேவனுடைய பிள்ளைகளே, Amen. The lockdown
lockdown period in kartha solugira my dear beloved in neediyana samipikka pannuven in this lockdown god is saying let me show you avamanam adaivadillai you will not be ashamed hallelujah devudaiya pillaigal endha soolilum avamanam adaivadillai god's people will never be ashamed in any situation ummai than naan paarkure பிரகாசம் அடைகின்றேன் உம்மைத்தான் நான் பார்க்கிறேன் பிரகாசம் அடைகின்றேன் அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை அவமானம் அடைவதில்லை அப்பானுமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை இந்த லாக்டவுன்ல எனக்கு வேலை கிடைக்குமா Will I get job in this lockdown? இந்த லாக்டவுன்ல என்னுடைய திருமண காரியம் நடக்குமா? In this lockdown will my marriage happen? இந்த லாக்டவுன்ல என் தொழில் என்னங்க ஆகிறது? In this lockdown what will my business happen? ஆண்டவர் சொல்லுகிறார். Lord is saying, என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன். I am going to bring அது தாமதிப்பதில்லை. And that will not delay. Hallelujah. Hallelujah. இந்த லாக்டவுன் உனக்கு ஆசீர்வாதமான சமயம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். In this lockdown there is going to be a great blessing. லாக்டவுன்க்கு மாதங்களில் இல்லாத ஆசீர்வாதம். The blessings which you did not have before the lockdown. லாக்டவுன்ல கர்த்தர் நமக்கு தருகிறார். In this lockdown God is giving to us. Hallelujah. Amen. Amen. வசனம் சொல்லுகிறது. The verse is saying என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன் for I'm ready to set things right அது தூரமாய் இருப்பதில்லை not in distant future என் இரட்சிப்பு தாமதிப்பதில்லை I'm ready to save Jerusalem ஆண்டவரே எப்ப என்னை விடுவிப்பீர் Lord when you will deliver me எப்ப என்னை விடுவிப்பீர் ஆண்டவரே when you will deliver me Lord எப்ப என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பீங்கப்பா when you will answer for all my prayers இந்த போராட்டத்துக்கு எப்பம்பா முடியும் when these problems will get over ஆண்டவர் சொல்கிறார் Lord is saying என் இரட்சிப்பு தாமதிப்பதில்லை Oh, my salvation is not going to delay for Hallelujah. you. Hallelujah. நான் சீயோனில் இரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு மகிமையும் கட்டளையிடுவேன். I will command salvation and the glory. ஆண்டவர் சொல்கிறார் நான் இரட்சிப்பு மாத்திரமல்ல உன்னை நான் மகிமைப்படுத்த போகிறேன் God is saying not only the salvation I am going to glorify you விழுந்து கிடந்து அவமானம் அடைந்தாயோ in which place you have fallen down and அந்த இடத்துல உன்னை தூக்கி விடுகிறது மாத்திரமல்ல not only I am going to lift you from that place உன் தலையை உயர்த்தி உன்னை நான் உயர்த்த போகிறேன் I am going to lift your head up உன்னை மகிமையடைய செய்ய போகிறேன் I will make you glorify hallelujah hallelujah கண்பன தேவனுடைய பிள்ளைகளே my dear beloved எப்படி நடக்கும் when this will happen எப்ப நடக்கும் when will happen hallelujah hallelujah நாம் தியானிக்க போகிறோம் we are going to meditate that அதே அதிகாரம் ஏசாயா 46 ஆம் அதிகாரத்தில் same chapter Isaiah 46 கர்த்தர் சொல்லுகிறார் In verse 9 God is saying முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள் Remember the things I have done in the past. ஆண்டவர் சொல்கிறார் Lord is saying என் இரட்சிப்பு என் நீதியினை சமீபிக்க பண்ண வேண்டும் என்றால் If you want my salvation and righteousness இதற்கு முன்பதாக நான் உனக்கு செய்த காரியங்களை உனக்கு செய்த அற்புதங்களை நினைத்துப்பார் Remember the things which I have done for you and the miracles happened நான் உன்னை நடத்திய பாதைகளை நினைத்துப்பார் Remember the ways in which I led you அப்பொழுது நடத்தின அதே ஆண்டவர்தான் Oh the same God who led us in the இப்பொழுது same way நடத்துவேன் Today also I can make you என் வாழ்க்கையில் ஏதாவது சரீரத்தில் பலவீனம் வரும்போது நான் நினைத்துக்கொள்ளுவேன் If some weakness is coming in my body I will think 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய காக்காவளிப்பு நோயை கர்த்தர் குணமாக்கினாரே Before 25 years God healed my fits disease இன்ன வரைக்கும் சுகம் கொடுத்திருக்கிறாரே till now he has given me complete healing that God the same இந்த பலவீனத்திலிருந்து என்னை விடுதலை செய்வார் surely he will deliver me from this kind of weakness அந்த சொல்கிறார் Lord is saying இதற்கு முன்னமே अनेक முறை நான் விடுவித்திருக்கிறேனே oh before this I have delivered you many times இதற்கு முன்னே अनेक முறை நான் சுகமாக்கி இருக்கிறேனே many times I have been healed you என் வல்லமையை காண்பித்திருக்கிறேனே I have showed my power நீ ஒன்றும் இல்லாத நிலையிலே இருக்கும்போது என்னை உயர்த்தி
கொண்டு வந்தேனே. Even though you do not have anything, I lifted you up. அதை மறக்காத. Do not forget that. அதை மறக்காத. Don't forget it. Hallelujah. Hallelujah. அப்பொழுது செய்தேன் that time I did for you. இப்பொழுது நான் செய்வேன். Even today I will do it. இப்பொழுதும் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Lord says today I will do it for you. Hallelujah. Amen. Hallelujah. 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 ஒரு பழைய பாடல் ஒன்று உண்டு. பூர்வனாலை நினைத்தே புண்ணியன் செயலை மறவே. The rain is coming. என்னைக்கு தான் முடியும்? When this will over. அவ்வளவுதான் நம்ம லைஃப். Oh, that is all our life is. நினைத்திருக்கலாம். Maybe he would have thought in that way. Hallelujah. Hallelujah. கர்த்தர் மாற்றி போட்டார். But God changed it. Hallelujah. Amen. அந்த லாக்கை எடுத்து விட்டார். ஷிப்ல இருந்த லாக்கை எடுத்து விட்டார். He took the lock which was in the ship. அந்த ஆண்டவர் சொல்லுகிறார். The same God says. உன் லாக்கை நான் மாற்ற போகிறேன். I am going to change it. இதுக்கு முன்னாடி உன்னை விடுவித்தேன். Before I have delivered you. இப்போ உன்னை நான் விடுவித்தேன். And even today I can deliver you. இதுக்கு முன்னாடி உன்னை குணப்படுத்தினேன். Before I have healed you. இப்பொழுதும் குணப்படுத்துவேன். And even now I will heal you. இதுக்கு முன்னாடி உன் குடும்பத்துல பிரச்சனை வந்தபோது உனக்கு நான் துணை நின்று உன்னை விடுவித்தேன். Oh, the problems which came into your family, I was there for you. இப்பொழுது இந்த பிரச்சனையில And now I will deliver you in the same way. என் கரம் குறுகி போகவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். My hand is not short and God says. Hallelujah. 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 ஆண்டவர் சொல்லுகிறார். Lord is saying. அடுத்து 10வது வசனத்தில் சொல்லுகிறார். And verse 10 he says. 46:10 அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். Only I can tell you the future before it even happens. Everything I plan will come to pass, for I do whatever I wish. என் ஆலோசனை நிலைநிற்கும். And my plan will come to pass. என் ஆலோசனை நிலைநிற்கும். My counsel will withstand. Amen. Amen. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு ஆலோசனைகள், திட்டங்கள், ஒவ்வொரு வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் நிச்சயமா நிறைவேற போறது. Whatever God gave you, the counsel, the promise word and the plans, everything will come ரொம்ப சோர்ந்து போய் இருக்கீங்க. Few people you are so much எனக்கு நீங்க சொன்னீங்களப்பா. Lord, you told me, Lord. ஒண்ணுமே நடக்கலையே. Nothing happened. ஆண்டவர் சொல்லுகிறார். Lord is saying. நான் சமீபித்து வர பண்ணுகிறேன். I am going to come near. நான் சொன்ன ஆலோசனை நிற்கும். Oh, my counsel will withstand. ஆனா சூழலை பார்த்தா அப்படி தெரியலையே ஆண்டவரே. But situation is not like that, God. ஆண்டவர் சொல்லுகிறார் இல்ல. Lord is saying no. நான் சொன்ன என் ஆலோசனை தான் நிற்கும். Only my counsel will withstand. ஆண்டவர் லோத்தை பார்த்து சொன்னார். Now Lord spoke to Lot. சோதோம் குமாரவை அழிக்கும் போது லோத்துவை பார்த்து சொன்னார். He told to அந்த மலைக்கு ஏறி போ அப்படினார். He wants Lot to go above the mountain when he want to destroy Sodom and Gomorrah. Hallelujah. Hallelujah. ஆனா அந்த லோத் சொன்னா. But Lot replied. ஆண்டவரே அந்த மலைக்கு நான் போக மாட்டேன் ஆண்டவரே. Lord, I'm not going to that mountain, Lord. அது ரொம்ப தூரம் ஆண்டவரே. That is very far away. Hallelujah. நான் பக்கத்திலேயே போறேன் ஆண்டவரே. I will go nearby, Lord. Hallelujah. Hallelujah. என்ன நடந்தது தெரியுமா? Do you know what happened? மறுபடியும் அந்த இடத்துல பிரச்சனை வந்தது. Again there was a problem happened in that place. Hallelujah. Amen. மறுபடியும் அந்த மலைக்கு தான் போனாங்க. Again he went one to that mountain. கர்த்தருடைய ஆலோசனை நிலைநிற்கும். Lord's counsel will always
withstand with us. Hallelujah. 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 என் அன்பானவர்களே, my dear beloved, கர்த்தர் சொல்லுகிறார், Lord says, என் ஆலோசனைப்படி நான் உன்னை நடத்துவேன். I will lead you through my counsel. Amen. Amen. மூன்றாவது, எப்படி ஆண்டவர் நீதியை சமீபிக்க பண்ணுகிறார். And third, how God can make our his righteous to come nearby. 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். When you read in verse 12, முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களை எனக்கு செவி கொடுங்கள். Listen to me, you stubborn people who are so far from doing right. ஆண்டவர் சொல்லுகிறார், Lord is saying, எனக்கு கீழ்ப்படிமா? Obey to me. எனக்கு கீழ்ப்படி. Obey. நீ வேற எதுவும் செய்ய வேண்டாம். Don't do anything. எனக்கு கீழ்ப்படி. Just obey to me. உன்னுடைய காரியங்களை நான் பார்த்துக்கொள்ளுவேன். I will take care of all your things. நீதியை நான் சமீபிக்க பண்ணுகிறேன். And I will make righteous to come near to you. Hallelujah. 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 சோர்ந்து போகாதீங்க. Don't go. இந்த மாதத்தின் கடைசி நாள்ல கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். In this last year of this month, God is saying, no, you will not wait no more. Hallelujah. Hallelujah. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Can we all close our eyes and look unto God? Thank you Lord, உமக்கு நன்றி. Thank you Father. Shantura balanture kente rebelada prabha. Thank you Daddy. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீர். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பாடுவோமே, நான் சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்று நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி கோடி கோடி நன்றி ஐயா. Thank you. Thank you Lord. என் நீதியை சமீபிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இனி தாமதிப்பதில்லை. சபலதரதி அந்தரல துரபாஷக லதுரஷிகிதிரிபிலந்தரபலந்துரே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, சமீபிக்க பண்ணுகிறார். இனி உனக்கு தாமதம் இல்லை. எத்தனை மாதங்கள், எத்தனை ஆண்டுகள் காத்திருப்போம். இந்த மாதம் எனக்கு அற்புதம் நடக்காதா? இந்த மாதம் அற்புதம் நடக்காதா? எத்தனை மாதங்கள் காத்திருப்போம். Oh.
ஒரு அன்பு மகள். கணவர் இல்லை உங்களுக்கு, முட்டி போட்ட தேவ சமூகத்துல உங்க முகம் உங்க முட்டியில படுறது போல குனிந்து அழுகிறத பார்க்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வேதனையை நான் அறிந்திருக்கிற மகளே, உன் வேதனையை நான் அறிந்திருக்கிறேன், நான் உனக்கு வழி உண்டு பண்ணுவேன் கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு வழியை உண்டு பண்ணுவேன், நீ சோர்ந்து போகாத. Thank you. நான் உனக்கு வழியை உண்டு பண்ணுவேன். பரிசுத்தமான தேவன் ஆண்டவராக இயேசுநாதர், எஸ் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறத நான் பார்க்கிறேன். நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ராஜரீகம் பண்ணுகிறேன், நான் ராஜரீகம் பண்ணுறேன். என் மகன் இடத்துல சொல்லு, நான் தான் ஆளுகை செய்யறேன்னு மகன் இடத்துல சொல்லு. குடும்பத்தின குழப்பம், சரியான டிசிஷன் எடுக்க முடியாத தடுமாற்ற நிலைமை, என்ன செய்யறது நான் இதற்கப்புறம், இது நாள் வரைக்கும் வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தாங்க, அவங்க கிட்ட நான் சொல்லுவேன், இப்ப எல்லாம் நானே செய்ய வேண்டியதா இருக்கே, இந்த குழப்பம் எப்ப தீரும், எப்ப மாறும்னு அங்கலாய்க்கிற உள்ளத்தை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, சிங்காசனத்துல வீற்றிருப்பவர் நான் ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தர், என்னிடத்துல இருந்து உனக்கு ஆலோசனை வரும் என்று தேவன் சொல்லுகிறார். You will receive my counsel. Thank you Lord. Thank you Lord. Nandri nandri ayya, kodi kodi nandri ayya. Andre paarthu solunga, nandri nandri ayya. கர்த்தரிடத்துல இன்னும் அதிகமா சேரணுமே, நான் இன்னும் தேவனோடு கிட்டி சேர வேண்டுமே, ஆவிக்குரிய காரியங்கள்ல நான் வளரணும்னு ஆசையா இருக்கேன், என்னால முடியல, எவ்வளவு உள்ளத்துல நான் ஆசைப்படுறேன், என்னால அதுக்கு ஏற்ற காரியங்கள் செய்ய முடியல. ஆண்டவர் சொல்லுகிறார், உள்ளத்தை நான் அறிந்திருக்கிறேன், என் மகளே நான் உன் உள்ளத்தை அறிந்திருக்கிறேன், நீ செய்கிற சின்ன சின்ன ஊழியங்களை நான் நினைத்திருக்கிறேன் தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. Thank you daddy. Thank you. Thank you daddy. Shakabana tu sura balandaraba horasha tiri baladara kanturaba. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா. Thank you Lord. Thank you. நான் பார்க்கிறேன் ஒரு விஷன்ல, ஒரு குடும்ப தலைவி ஒருத்தங்க தன் கரங்கள்னால செங்கலை வச்சு ஒரு வீட்டை கட்ட முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க,
அவங்க எத்தனை தடவை செங்கல் எடுத்து வைத்தாலும் இது மறுபடியும் இடிக்கப்படுகிற நிலைமை, இது மறுபடியும் கீழே கீழே விழுது, எடுத்து திரும்பவும் அதே மாதிரி கட்ட முயற்சி செய்யறாங்க, அது மறுபடியும் கீழே விழுது. Thank you. நான் தரிசனத்துல பார்த்து கொண்டிருக்கும் போதே இதோ ஹாலலூயா ஹாலலூயா மகிமையான தூதர்கள் இரண்டு பேர் இறங்கி வராங்க. ஓ நன்றி அப்பா, அந்த செங்கல் விழாதபடி அதை பிடித்து இருக்கிறத நான் பார்க்கிறேன். Thank you, Lord. நன்றி. ஹாலலூயா நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே. Thank you daddy, thank you daddy, thank you Lord. மாதத்தின் கடைசி நாளில் என்னுடைய பிரசன்னத்துக்காக உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. நன்றி அப்பா. எங்க தேசத்துல இந்த பொல்லாத நோய் ஒழிந்து போகட்டும், ஒழிந்து போகட்டும், ஒழிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினால விடுதலை தாங்கப்பா. Yes Lord, முழு உலகத்துக்கும் நாங்க ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு தேசங்களுக்கும் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு தேசத்துல இருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஓ ஒரு விடுதலைய தாங்க சுவாமி. ஓரி கவாஷி கானது ஒவ்வொரு குடும்பத்தின் மேல ஒரு பெரிய பாதுகாப்பு தாங்க சுவாமி. காலையில் 1 ஆம் தேதி சர்வீஸ்ல மீட் பண்ணுவோம். God bless you.